அநேக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். குரு பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு அதிசாரம் பெற்று அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பலன்களை கொடுக்க இருக்கிறார். அதாவது குரு பகவான் அதிசார பயிற்சியை முன்னிட்டு 6/4/2021 அன்று மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு சென்று 16/9/2021 வரை சுமார் 160 நாட்கள், அதாவது 5 மாதம் 1 வாரம் வரை கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த குரு அதிசார பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை தர இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். அன்பான சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் குரு அதிசார பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டதுதான் இந்த சிம்ம ராசி. இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் நின்ற குரு பகவான் அதிசாரத்தில் 7ஆம் இடமான கும்ப ராசிக்கு வருகிறார். சனி பகவான் 6ஆம் இடத்திலும் ராகு பகவான் 10ஆம் இடத்திலும் கேது பகவான் 4ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். 7ஆம் இடம் என்பது கலத்திர ஸ்தானம். திருமண வாழ்க்கை, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், சமுதாய அந்தஸ்து ஆகியவற்றை பற்றி குறிப்பிடும் இடமாகும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 5 மற்றும் 8 அதிபதி. 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்திற்கு செல்லும் போது சில சாதகங்களை செய்தாலும் அஷ்டமாதிபதி சப்தமஸ்தானத்திற்கு செல்லுவது சற்று பாதகமே. 7ஆம் இடம் என்பது 5ஆம் பாவத்தின் பாவக்கிரகம். அதாவது 5ஆம் பாவத்திற்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பாவகம் 7ஆம் பாவகம். அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் ஆகும். குரு பகவான் அஷ்டமாதிபதியாகவும் இருப்பதால் விபரீத ராஜயோகம் ஆகும். காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர்கள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பார்கள். 5ஆம் அதிபதி 7ற்கு செல்வதால் 2வது குழந்தை பிறக்கும். 5ஆம் இடம் என்பது பூர்வீகமாகும். 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் செல்வதால் சிறிய இடப்பயிற்சி செய்ய நேரிடும். குடியிருக்கும் வீடு, தொழில் நடத்தும் இடம் என ஏதாவது ஒரு இடமாற்றம் செய்ய நேரிடலாம். வெளியூர், வெளி மாநிலங்களில் இருப்பவர்கள் 4-5 மாதங்கள் பூர்வீகம் வந்து செல்லலாம். பூர்வீகத்தில் இருப்பவர்கள் வேலை விஷயமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாகும். உங்கள் குலதெய்வ கோவில்களுக்கு குடும்பத்துடன் சென்று வரும் பிராப்தும் கிடைக்கும். பங்குச்சந்தை முதலீடுகள் பல மடங்கு லாபத்தை பெருக்கித் தரும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும். குரு பகவானின் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் பதிவதால் லாபம் சற்று அதிகரிக்கும். லாபம் கூடுதலாகும். குருவின் பார்வை உங்களை வளமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். இதுவரை தொழில் கூட்டாளிகளுடன் இணைந்து தொழில் செய்தவர்கள் கூட்டு தொழிலிருந்து விடுபட்டு தனியாக தொழில் செய்யக்கூடும். கூட்டு தொழில் செய்து வந்த அண்ணன் தம்பிகள் பிரிந்து தொழில் செய்யலாம். மூத்த சகோதரரால் தொழில் இருந்த இடர்பாடுகள் அகலும். வட்டிக்கு வட்டி கட்டி சமாளிக்க முடியாத கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கும் கடன் தொகை தள்ளுபடியாகும். நீண்ட நாளாக தீர்க்க முடியாத சட்டம் தொடர்பான பிரச்சனை உள்ளவர்களுக்கும், நீதிமன்றத்தால் அலைக்கழிக்கப்பட்டு மனவேதனை அடைந்தவர்களுக்கும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். குரு பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதால் ஆண்மை பலம், உடல் ஒளிவு ஏற்படும். தோற்றம் மற்றும் செயல்களில் மாற்றம் ஏற்படும். பொதுநலமான சிந்தனை தோன்றி அதன்படி செயல்பட்டு நற்பெயர் எடுப்பீர்கள். சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களின் தனித்திறமை வெளி உலகத்திற்கு தெரிய வரலாம். உங்கள் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் பலிதமாகும். செய்யும் வேலைகளை தெளிவான மனநிலையோடு விரைவாக செய்து முடிக்க குரு பகவான் உங்களுக்கு ஆசி வழங்குவார். குரு பகவானின் 9ஆம் பார்வை 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக நீங்கள் காணும் கனவுகள் அனைத்தும் பலிதமாகும். ஆவணங்கள் தொடர்பான சர்ச்சைகள் முடிவுக்கு வரலாம். தொலைந்த ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கும். உயிர் எழுத ஏற்ற காலம் என்றே கூறலாம். இந்த காலகட்டத்தில் தந்தையால் உங்களுக்கு உயிர் எழுதப்பட்டால் மிக சாதகமாக இருக்கும்.
6/4/2021 முதல் 22/5/2021 வரையில் அவிட்ட நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டம் குருவிற்கு 4 மற்றும் 9 அதிபதி. 4 என்பது சுகஸ்தானம், தாய் மற்றும் வீடு வாகன யோகம் பற்றி குறிப்பிடும் இடமாகும். கோச்சாரத்தில் 4 கேது இருப்பதால் பஞ்சமெத்து இருக்கும், ஆனால் தூங்க நேரம் இருக்காது. உணவு இருக்கும், சாப்பிட நேரம் இருக்காது. இது போன்ற அசௌகரியங்கள் வந்து போகலாம். சொத்து வாங்க போனால் விலை ஒத்து வராது, விலை படிந்தால் சொத்து பிடிக்காது போன்ற இன்னல்கள் வந்து கொண்டே இருக்கும். கடவுளே இல்லை என்று கூறியவர்கள் கூட பிரபஞ்ச சக்தியை உணர்வார்கள். தடைப்பட்ட குலதெய்வ வழிபாடு தொடரும், குலதெய்வத்தின் அனுகிரகம் ஏற்படும். சித்தர்கள் மற்றும் ஆன்மீக குருமார்களின் நல்லாசி கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்று வர உங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். கோவில் திருப்பணியில் ஈடுபடும் ஆர்வமும் உருவாகும். தான தர்மம் செய்து புண்ணிய பலனை ஈட்டுவீர்கள். தந்தையின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தை வழி முன்னோர்களுக்கு முறையான திதி தர்ப்பணம் செய்து அவர்களின் நல்லாசியும் கிடைக்கும். 23/5/2021 முதல் 21/6/2021 வரை சதய நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். சதயம் ராகுவின் நட்சத்திரம். கோச்சார ராகு ராசிக்கு 10 இருக்கிறது. தொழிலில் நினைத்ததை அடைய குறுக்கு வழியில் செல்ல மனம் ஆசைப்படும். பலரின் வெளிநாட்டு வியாபார கனவு நனவாகும். ஏற்கனவே வெளிநாட்டு வணிகம் செய்பவர்களுக்கு புதிய வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். அந்நிய மதத்தவர், வேற்று மொழி பேசுபவர், வெளிநாட்டவர்களின் முதலீடு மற்றும் ஆதரவு கிடைக்கும். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு மிக சாதகமான காலம் என்றே கூறலாம். 22/6/2021 முதல் 14/9/2021 வரை வக்ரகதியில் சதயம் அவிட்டம் நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். 6 சனி பகவான் 6 ஆட்சிபலம் பெற்றிருப்பதால் நிதி நிறுவனங்கள் கடன் கொடுக்க தேடி வரும். குருவின் வக்ரகாலத்தில் வாங்கும் கடனை திரும்ப கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். இனம் புரியாத நோய் தொல்லை இருந்து கொண்டே இருக்கும். அண்டை அயலாருடன் தேவையில்லாத மனக்கசப்பு தொந்தரவுகள் வரலாம். வாடிக்கையாளர்களிடம் வம்பு வழக்கு உருவாகும். பங்குதாரர்கள் தொழில் கூட்டாளிகளுக்கு இடையே நம்பகத்தன்மை குறையும். சிம்ம ராசிக்காரர்களின் திருமணத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை இருந்தாலும் 7 சனி பகவான் 6 ஆட்சிபலம் பெறுவதால் திருமணம் பலமுறை தள்ளி போகும். அந்நிய உறவில் உங்களுக்கு தாரம் அமையும். மறுமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு திருமணம் உடனே நடக்கும். சிம்ம ராசி இளைஞர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், வாழ்க்கை இழந்தவர்கள், விதவைகளுக்கு மறுவாழ்வு தர முன் வருவார்கள். பெண்களை பொறுத்தவரை இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். 8 என்பது மாங்கல்யஸ்தானம் என்பதால் பெண்கள் எந்த காரணத்தை கொண்டு மாங்கல்யத்தை கழற்றக்கூடாது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உயரும். அடமானத்தில் இருந்த நகைகள் வீடு வந்து சேரும். சுப நிகழ்வுகள், ஆடம்பர விருதுகள், ஆடம்பர உணவு விடுதிக்கு செல்லுதல் போன்ற பொழுதுபோக்கு இடங்களுக்கு சென்று உங்கள் நேரத்தை மகிழ்ச்சியாக கழிப்பீர்கள். வாக்கு வன்மை அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை எளிதாக காப்பாற்றி விடுவீர்கள். மாணவர்களை பொறுத்தவரை சிம்மராசி மாணவர்களுக்கு 4 செவ்வாய் என்பதால் பள்ளியில் ஆசிரியர் நடத்தும் போதே மனதில் பதிய வைத்து விடுவீர்கள். கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். சுமாராக படித்தவர்கள் கூட நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். கல்வியில் தடை ஏற்பட்டு இருந்தால் மீண்டும் தொடர வாய்ப்புகள் உருவாகும். ஆசிரியர் மாணவர்களுக்குள் நல்லுறவு ஏற்படும். ராசிக்கு குருவின் பார்வை இருப்பதால் 10-12 படிக்கும் சிம்ம ராசி மாணவர்கள் மாநில, மாவட்ட அளவில் அல்லது பள்ளி அளவில் முதல் மாணவ மாணவியராக வருவார்கள். சுமாராக படித்த மாணவர்கள் படிப்பில் நல்ல கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண்ணை எடுப்பார்கள். முதலீட்டாளர்களை பொறுத்தவரை புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். இதுவரை உங்களுக்கு போட்டியாகவும் பகையாகவும் இருந்தவர்கள் உங்களின் திறமை தெரிந்து நட்பு பாராட்டலாம். உங்களோடு இணைந்து தொழில் செய்ய முன் வருவார்கள். சில தம்பதிகள் ஒன்றாக இணைந்து கூட்டு தொழில் தொடங்குவார்கள். நிதி நிறுவனங்கள் மூலம் தொழிலுக்கு தேவையான முதலீடுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரலாம். 10 சுக்கிரன் என்பதால் அழகு, ஆடம்பர்
விவரம் தொடர்பான தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உருவாகும், நல்ல வருமானமும் கிடைக்கும். நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்படும் காலத்தில் மறு முதலீடாக்குவது, சுப விரயமாக்குவது உங்கள் கையில்தான் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள், தலைமை பதவிகள் தேடி வரும். திறமைக்கும் தகுதிக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். விரும்பிய சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான நேர்முக தேர்வில் வெற்றிகள் கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இதுவரை அரசுகளில் காலடி எடுத்து வைக்காதவர்கள் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு அரசியல் களத்தில் குதிப்பார்கள். அரசியலில் ஈடுபாடு உடையவர்களுக்கு பொறுப்புகளும் கௌரவ பதவிகளும் விபரீத ராஜயோகமாக தேடி வரலாம். சில புத்திசாலி அரசியல்வாதிகள் கட்சி விட்டு கட்சி மாறி தமது அதிர்ஷ்டத்தை பேரதிர்ஷ்டமாக்கிக் கொள்வார்கள். எதிர்காலம் பற்றிய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதே குரு பகவான் அஷ்டமாதிபதியாகவும் இருப்பதால் கூட்டணி கட்சியின் மூலம் சில பல சங்கடங்களையும் சந்திக்க நேரிடும். கூட்டணி கட்சிகளுடனும் நண்பர்களுடனும் சலிப்பு சங்கடங்களை தவிர்க்க வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாருங்கள். பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபடவும். பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் குல தெய்வத்திற்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்து சர்க்கரை பொங்கல் படையலிட்டு வர பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் பராமரிப்பிற்கு உதவி செய்யுங்கள். குழந்தைகள் காப்பகம் முதியோர் இல்லங்களுக்கு புத்தாடையுடன் இட்லியும் எள்ளு சட்னியும் தண்ணீருடன் தானமும் தர முன்னோர்களின் நல்லாசி கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பல நல்ல பலன்களை அளிக்கும் பயிற்சியாகவே இருக்கும்.